நீங்கள் என் நண்பர் சகோதரி நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஏ மற்றும் பி ஆகியோர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாளில் முடிப்பாங்க ஏ தனியாக அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாளில் முடிப்பார் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு எய்த் நியூ கேட்டிருக்காங்க குரூப் பொண்ணு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினோராம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாம் கேட்டிருக்காங்க எங்கப்பா எத்தனை முறைங்க கேப்பீங்க பட் இந்த கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே டே

கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போட இதே மாதிரி கொஷின் பார்த்து அடுத்த செகண்டு மின்னல் வேகத்தில் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம லெவல் ஒன்ல நாற்பத்தி மூணாவது பியா பார்க்க போகிறோம் நாற்பத்தி மூணுல ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் பேசிக் கொஷின் பார்த்தோம் ஏ தனியாக வேலை கொடுத்துருவாங்க டேட்டு சரிங்களா வேல்யூ பி தனியாக ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க ஏவன் பி சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றத போன டைப்பில் பார்த்தோம் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க இப்போ இந்த டைப்பில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த சம்மை எடுத்துகிட்டே சொல்கிறேன் நான் பின்னாடி இருந்து வரேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருப்பேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக போடலான்னு பார்ப்போம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒராவது கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு நாளில் முடிக்கிறார்கள் அதே வேலையை ஏ மட்டும் தனியாக பதினெட்டு நாளில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு பதினோரா மாதம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இங்க நல்லா பாத்தீங்கன்னா போன கொஸ்டினையும் இந்த கொஸ்டின் அதாவது போன வீடியோ சொல்றேன் சரிங்களா சோ போன வீடியோ கொஸ்டினையும் இந்த வீடியோ கொஸ்டினையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன்னா போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏ மட்டும் தனியா ஒரு வேலையை கொடுத்துருவாங்க பி மட்டும் தனியா வேலையை கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க இதான் கேள்வி கரெக்டா இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாள்ல முடிப்பாங்களாம் சரிங்களா சோ சே குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியா பதினெட்டு நாள்ல முடிப்பேன் அப்படின்னு தனியா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இருக்காங்க இன்னொன்னு பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த டைப்பை நீங்க எப்படி ஞாபகம் வச்சிக்கின்னா சேர்ந்து மதிப்பு கொடுத்துட்டு ஓகேவா சேர்ந்து மதிப்பு குடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் வேல்யூ கேட்டாங்கன்னா ஓகேவா புரியுதா சோ அப்போ சேர்ந்து ஏன் பி சேர்ந்து ஆறு நாளா அதை இப்படி எழுதிங்க அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியா பதினெட்டு நாளா அதே எழுதிங்க இந்த ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்குங்க இந்த ரெண்டு நம்பரையும் கீழே கழிங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோதாங்க புரியுதா சொல்றதே ரொம்ப எளிமை சரிங்களா இதே தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா கீழ கூட்டணும் குழப்பிக்க கூடாது சரியா சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டா கீழே கழிக்கணும் அவ்வளவுதான்பா பிரிக்கணும்னா கழிக்கணும் அவ்வளவுதான் புரியுதா சூப்பரு அப்ப பதினெட்டில் ஆற கழிங்க பன்னெண்டுன்னு வரும் ஆத கீழே போடுங்க முடிஞ்சு போச்சு இதை சுருகுனா ஆன்சர் இந்த பதினெட்டையும் ஆறையும் கழிச்சு போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்போ ஓர் ஆறு ஆறு ஈராறு ஆறு பன்னெண்டு இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஒன்பது ஆப்ஷன் தான் சரியான வழி கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன் சரியா அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்விக்கு வந்துருவோம் ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து பத்து நாள்ல முடிக்கிறார்கள் என்க அதே வேலையை ஏ மட்டும் தனியா பதினஞ்சு நாள்ல முடிப்பார் எனில் பி மட்டும் தனியா எத்தனை நாளில் முடிப்பாருன்னு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்ப லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ இதுலயே நீங்க பாருங்க ஏவும் பியும் சேர்ந்து பத்து நாள்னு சொல்லிட்டான் ஏ மட்டும் தனியா பதினஞ்சு நாள்னு சொல்லிட்டான் பி மட்டும் தனியா எத்தனை நாள்னு கேட்டிருக்கான் சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டாவே இந்த ரெண்டு மதிப்பையும் மேல பிரிக்கணும் ஸோ பத்தையும் பதினஞ்சையும் பெருக்கணும் சரியா கீழே ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும் பத்துல பதினஞ்சு போச்சுன்னா அந்த மைனஸ் எல்லாம் தேவையில்லை இது ஷார்ட் தான் சரிங்களா ஏன்னா பத்துல பதினஞ்சு போனா மைனஸ் அஞ்சு சார் எல்லாம் தேவையில்லை வேலையில சரிங்களா ஸோ ஜஸ்ட் கழிங்க அப்போது பத்துல பதினஞ்சு போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் அதை கீழே போடுங்க அவ்வளோதான் இதை அடித்து கொடுத்தா ஆன்சர் ஓரஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு மூப்பத்து முப்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா ஸோ நேற்று ஃபார்மேட் எழுதுன மாதிரி இது கூட எழுதுறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு நேற்று ஒரு ஃபார்மேட் எழுதுனால இது எப்படி போடணுன்னு இப்போ ஏவும் பிஎஸ் சேர்ந்து எக்ஸ் நாளில் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏ மட்டும் தனியாக ஒய் நாளில் முடிக்கிறான்னு வச்சுக்கங்க பி மட்டும் தனியாக எத்தனை நாள்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு மதிப்பையும் எக்ஸையும் ஒய்யையும் மேல பெருக்குங்க கீழே ரெண்டுத்தையும் கழிங்க அவ்வளவுதான் சரியா புரியுதா இதா ஃபார்மேட் என்னப்பா இன்னேத்தி சொல்றேன்னு கேட்காதீங்க நேற்று கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெளிவாவே புரியும் சரிங்களா ஓகேவா அடுத்த கணக்கு போலாமா கண்டிப்பா புரிஞ்சிச்சுன்னா புரியுதுன்னு ஒரு கமாண்ட் தட்டி விடுங்க வேற ஒண்ணு இல்ல இல்லை நல்லா புரியுதுப்பா அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் இல்லைன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்போம் ரைட் அடுத்தது வந்து பாத்தினா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது கேள்வி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாள்ல முடிப்பார் ஏ மட்டும் தனியா வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பார் எனில் பி மட்டும் தனியா வேலையை எத்தனை நாள்ல முடிப்பார்னு இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டு வச்சிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் சேர்ந்து கொடுத்துட்டா சே ஏவும் பி சேர்ந்து நாலு நாலுட்டாங்க அந்த நாலு அப்படி எழுதிங்க அடுத்தது ஏ மட்டும் தனியாக பன்னெண்டு நாளில் முடிப்பேன் அந்த பன்னெண்டு அப்படி எழுதிங்க பி மட்டும் தனியாக எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் இந்த ரெண்டு மதிப்பையும் மேலே பெருகணும் இந்த ரெண்டு மதிப்பையும் கீழே கடிச்சுக்கணும் அப்போ பன்னெண்டில் நாலு போச்சுன்னா எட்டுன்னு வரும் அதை அப்படி போடுங்க சரியா அவ்வளோதான்ப்பா ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு ஒரு இதில் ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறு ஆப்ஷன் சீதா சரியான விடை கடை 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 அடிச்சிடலாம் இது உண்மையாவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா மனசுலயே போட்டுலாங்க இந்த ஸ்டெப்பே தேவையில்லை ஏன்னா நீங்களே யோசித்து பாருங்க சேர்ந்து குடுத்து தனியாக கேட்டால் ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்கணும் ரெண்டு மதிப்பை கீழே கழிக்கணும் அப்ப ரெண்டுத்தையும் கழிச்சுட்டு அடிச்சு மனசுலேயே சரிங்களா ரைட் இப்போ நம்ம பர்ஸ்ட் கடத்துக்கு போயிடுவோம் ரைட்டா பஸ்ட் கணக்கு வந்துடுறேன் இதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த கணக்கு அடிக்கடி குரூப் ஒண்ணு எக்ஸாம்ல இருந்து பாருங்க ஒரே கேள்வியை நாலு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தையே நான் சொல்றேன் சரியா ஏபி ஆகியோர் இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாள்ல முடிப்பாங்க ஏன் தனியாக அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாளில் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் ஆன்சர் போட்டிங்களே வெரி குட் அவ்வளோதான் இதுதான் மேட்ரு அப்போ சேர்ந்து கொடுத்துட்டா அந்த மதிப்பையும் தனியாக கொடுத்துருக்கா அந்த மதிப்பையும் மேலே பெருக்குங்க ஓகேவா ஸோ சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் இந்த ரெண்டு மதிப்பை கழிச்சுக்கணும் நாற்பத்தெட்டு பதினாறுல கழிச்சா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா பாருங்க பதினாறு பதினாறும் முப்பத்தி ரெண்டு ரெண்டு பாதி ஒண்ணு நாப்பத்தி எட்டுல பாதி இருபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் சரியான விடை சிலர் எல்லாம் எல்சியும் சொல்லி கொடுப்பாங்க என்னென்ன என்னென்னோட சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா அவ்வளவுதான் கம்ப்யூஷன் ஆக வேண்டாம் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி வருவோம் அடுத்த கேள்வி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளில் முடிப்பார் எனில் பி தனியா அந்த எத்தனை முடிப்பார் அப்படின்னு எயித்து நியூ புக்ல இருக்குதுங்க அதே மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட் இந்த நாலாம் மாசம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இது போன மாசம் எக்ஸாம் தான் கரெக்டாக சோ இதுல கேட்டிருக்காங்க இது போட்டுருமா இப்ப பாருங்க ஏ தனியா இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டா அது எழுதிங்க ஏன் பி சேர்ந்து வந்து ஆறு நாள்னு சொல்லிட்டா அது எழுதிங்க சரிங்களா இந்த ரெண்டு மதிப்பை மேலே பெருக்கணும் சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் ரெண்டுத்தையும் கீழே கழிச்சுக்கணும் அப்போ இருபத்தி நாலில் ஆற கழிச்சுக்குங்க இருபத்தி நாலில் ஆறு போச்சுன்னா பதினெட்டுன்னு வரும் அந்த பதினெட்டு எப்படி போட்டுக்குவோம் சரிங்களா அங்க பாருங்கள் ஓர் ஆறு 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 பன்னெண்டு மூ ஆறு பதினெட்டு மூணு முறை வரும் ஓர் மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு எட்டு டேஸ் சரிங்களா அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை பத்து நிமிஷத்தில் அழகாக ஒரு டைப்பே முடிச்சிட்டேன் சரிங்களா இந்த கணக்கு ஹோம்மார்க் கணக்கை கொடுத்துருமா ஆமாம் எதுக்கு ஒரு ஹோம்மார்க் கணக்கு கொடுப்போம் நீங்கள் போட்டுறிங்களான்னு பார்க்கலாம் கொஸ்டின் படிக்கிறேன் அதுக்குள்ளே போட்டுறிங்க ஏ மற்றும் பி இணைந்து பன்னெண்டு நாளில் ஒரு வேலையை செய்கிறார்கள் பி மட்டும் தனியாக முப்பது நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏன் மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்களை காண்கன்னு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல பதினஞ்சு கொடுத்துருக்காங்க பி ல பதினெட்டு கொடுத்துருக்காங்க சியில் இருபது கொடுத்துருக்காங்க

கொலாப்ஸாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் கேட்குறாங்க அந்த டைப்பை நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வேலையை எப்படி நான் இப்போது எம்பியும் சேர்ந்து பன்னெண்டு நாளும் கொடுக்குறான் எ பி மட்டும் தனியாக முப்பது நாளும் கொடுக்குறான் சரியா ஆனால் அடுத்த டைப்பில் எப்படி கொடுப்பான்னா பங்குல கொடுப்பாங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒன்று பை ரெண்டு பங்கு முடிப்பார் பி வந்து ரெண்டு பை மூணு பங்கு முடிப்பார் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பை நாலு பங்கு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க இன்னும் அதே பங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க லேட்டஸ்டா சரிங்களா அதற்கான கட்டியும் அடுத்த கிளாஸ்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால தொடர்ந்து வாங்க மேக்ஸில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கணக்கு சுத்தமாக வராதவங்க கூட கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்